ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஜகமே தந்திரம் மூவி ஹீரோயினை தான் வந்து போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ண போகிறோம். அவங்க பேர் வந்துட்டு சாஞ்சனா நட்ராஜன். நான் வந்துட்டு எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் பார்த்துட்ருந்தேன். அப்போ வந்துட்டு அவங்க ஒரு அந்த ரக்கிட்டா ரக்கிட்டா சாங்கில் வந்து இவங்க டான்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு அதுக்கு இவ்வளோ லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி ஓகே, நம்ம இவங்களை ட்ரா பண்ணலாமே, அப்போனா நம்ம வீடியோக்கு கொஞ்சம் வியூஸ் போகுதா அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, அதிகமான ஆசையில் தான் வந்து நான் இந்த வீடியோவை இப்போ மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வலை கொல கொலான்னு பேசாமல் வீடியோ கொல போயிடலாம். நான் வந்துட்டு இதுக்கு எந்த பென்சில் யூஸ் பண்ணுறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஸ்கெட்சிங் எதில் பண்ணிகிட்ருக்கேன்னா, அந்த பென்சில் எண்டில் வந்து ஸ்மைலிஸ் கொடுக்குவாங்க இல்லையா, அந்த பென்சில் அது வந்துட்டு எதுன்னு சரியாக தெரியல, பட் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குவேன். ஒரே ஒரு தடவை போயிட்டு அதை செக் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பென்சில் ஷார்ப் பண்ணுறதை விட எனக்கு வந்து அப்படியே பிளண்ட்டாக இருக்கும் போது யூஸ் பண்ணால் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனாலும் வந்துட்டு எனக்கு ஷார்ப்பாக இருந்தால் எப்படி வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இந்த பென்சில் அப்புறம் ஷேடிங் பென்சில் எல்லாமே வந்து நான் இப்போது ஷார்ப் பண்ணி நல்லா ஷார்ப்பாக வச்சிட்ருக்கேன். இப்போது இந்த ஸ்கெட்சிங் அவுட்லைன் வந்து நான் கொடுக்குறேன் இல்லையா, இதில் வந்துட்டு ஷார்ப் பண்ணதுனால லைன்ஸ்லாம் அவ்வளோ ஃபைனாக வருது. அப்புறமா ரொம்ப லைட்டாக கொடுத்தாலும் அது வந்து விசிபிளாக இருக்குது. ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா நான் வந்துட்டு அதை எரேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ வந்து ஓகே, இந்த ஸ்கெட்சிங் அவுட்லைன் கொடுக்குற பென்சில் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கு. ஸோ நான் ஜுவல்லரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன், பட் வந்து நானே ஒரு ட்ராயிங் எல்போர்டுங்கிறதுனால அது வந்து சரியாக வரலை. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் எரேஸ் பண்ணி வெறும் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டேன். இப்போது நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்துட்டு யார் யார் போர்ட்ரேட் ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனோட பிக்சரை வந்து ஒரு ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட்டில் டவுன்லோட் ஏதாச்சும் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து ஷேடிங் இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க பிக்சரை பிளாக் அண்ட் ஒயிட் மோடுக்கு வந்து மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் எங்கெல்லாம் டார்க்கன் பண்ணணும்னு வந்து சரியாக தெரிஞ்சிடும். அது வந்துட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஷேடிங் பண்ணுறப்போ. இப்போ வந்துட்டு நான் ஹேருக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஷேடிங் பென்சிலையும் வந்து நான் ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியுது. இப்போ வந்துட்டு நான் அதை வச்சு ரொம்ப லைட்டாக ஃபைன் லைன்ஸ் வந்து கொடுக்குறேன் ஹேர் இருக்கிற ஏரியாவில் வச்சு கொடுத்துட்டு, என்கிட்ட பிளெண்டிங் ஸ்டப் பிளெண்டிங் ஸ்டம்ப் இல்லாததுனால நான் வந்து இன்னும் இண்டெக்ஸ் ஃபிங்கரையே வந்து பிளெண்டிங் ஸ்டப்பாக யூஸ் பண்ணி, ஐயோ இந்த பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது. சரி ஓகே, என் ஃபிங்கரை வச்சு நான் வந்து அதை ப்ரெஷர் போட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி 3-4 தடவை கொடுத்ததுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் டார்க்காகவே ஆச்சு. இப்போ வந்து அது முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சு தான். இப்போ வந்து நெத்தி சுட்டி, தலையில் இருக்கிற நெத்தி சுட்டிக்கு வந்துட்டு நான் வந்து 5B பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஹேர்க்கு யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு 8B பென்சில். இப்போ வந்து ஐப்ரோஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து 5B பென்சிலை வச்சு ஸ்ட்ரோக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு, அப்புறமா அந்த ஐப்ரோட எண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு எப்போவுமே நம்ம டார்க்காக தான் காமிக்கணும். இன்னர் எண்டை வந்து நம்ம டார்க் பண்ணக்கூடாது, அது வந்து ஆடாக இருக்கும். அது வந்துட்டு டார்க்காக காமிக்கிறதுக்கு 8B பென்சில், லைட்டாக இருக்கிறதுக்கு 5B பென்சில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இது ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சைடு ஆஃப் த ஃபேஸ் வந்து முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு டிப்பாகவே வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஆஃப் த ஃபேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எதுனா, நீங்கள் வந்துட்டு ரைட் சைடு ஹேண்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்துட்டு நீங்கள் ரைட் சைடு வரும்போது நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு திரும்பவும் வந்து லெஃப்ட் சைடு பண்ணும்போது ரைட் சைடு இருக்கிறது வந்து ஸ்மஜ் ஆகாது, அது வந்து உங்கள் கையிலலாம் பிளாக் பிளாக்காக ஆகும் இல்லையா, அதுதான். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த டிப் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் ஷேப்பை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் 5B பென்சில் வச்சு.
இப்போ வந்து இயர்ஸ்க்கு வந்து நம்ம லைட்டாக ஷேட் கொடுத்துட்டோம். இயரிங்க்கு வந்து ஏதோ ஒரு டிசைன் நானே போட்டிருக்கேன், அந்த ஃபோட்டோவில் வந்து விசிபிளாக இல்லை, ஸோ வந்து நானே ஏதோ ஒன்று போட்டேன். இப்போ வந்து ஹேர் வந்து இன்னும் லைட்டாக இருந்துச்சு இல்லையா, அதை வந்து டார்க் பண்ணுறதுக்கு 8B பென்சில் வச்சு ஸ்ட்ரோக்ஸ் பண்ணலை, அதை வந்துட்டு கலரே பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து இன்னும் டெவலப் தான் பண்ணிட்டுருக்கோம், ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஷேடிங் கொடுத்துட்டோம், அதை வந்து கை வச்சு ஸ்மச் பண்ணிட்டோம். இப்போ கையில் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் கலர் அந்த கிராஃபைட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஃபேஸில் ஷேடிங் காமிக்க போகிறோம். எங்கன்னா இந்த நெத்தி ரெண்டு எண்ட்ஸ்லேயும் வந்து டார்க்காக இருக்கும், அப்புறம் கண்ணுக்கு கீழே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அதையும் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஃப்ளவர்ஸ்க்கு எனக்கு ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாததுனால நான் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பெட்டராகவே பண்ணுங்கள். இது வந்துட்டு நான் அதுக்கு தான் ப்ராக்டிஸிங் சீரீஸில் போட்டேன், இப்போ தெரியுதா நான் எதுக்கு போட்டேன்ட்டு. அப்புறம் நான் வந்துட்டு வேறவங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டா எல்லோரும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னை கிளி கிளின்னு கிழிச்சிருவீங்க. அதுக்கு தான் வந்து நான் இதை ப்ராக்டிஸிங் சீரீஸில் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜுவல்லரிக்கு போகலாம். ஜுவல்லரிக்கு வந்து அந்த செயின் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு அது ஒரு குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த ஜுவல்லரி. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இப்படி தான் பண்ணிட்டேன், குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் வந்து போட்டுட்டேன், த்ரீ லைன்ஸ் வந்துட்டு வர மாதிரி நான் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஜாயினிங் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு பூ மாதிரி க்ரியேட் ஏதோ ஒன்று என் கண்ணுக்கு எது தெரியுதோ அதை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் செயின் டாலர் முடிச்சாச்சு, குட்டி டாலர். இப்போ வந்துட்டு செயினை கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இது எதுக்கு நான் க்ராஸாக பண்ணியிருக்கேன்னா, இப்போ அந்த ஃபோட்டோலையே நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், அது வந்துட்டு கொஞ்சம் டைமென்ஷன் வந்து அந்த பக்கம் என்ன சொல் லெஃப்ட் சைடு வந்து திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அதுக்கு. ஸோ அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ ஆச்சு, இப்போ வந்து நம்ம சாரீக்கு போகலாம். சாரீயில் வந்துட்டு அந்த ப்ளீட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து முதல்ல நான் வந்து அவுட்லைன் எடுத்துக்கிறேன். அந்த லைட்டாக அந்த பென்சில் பேரை வந்து பார்க்கணும். சரி, பார்த்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நான் வந்து அவுட்லைன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 8B பென்சில் எடுத்துக்கலாம், எதுக்கு சும்மா டபுள் வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக 8B பென்சில் எடுத்துட்டேன். அதை எடுத்து அந்த ப்ளீட்ஸோட லைனை வந்து டார்க்கன் பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ணிடலாம், ஐ மீன் ஸ்மச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது அந்த சாரீ வந்து ஃபுல் செக்ஸ் சாரீ, ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த செக்ஸ் வந்துட்டு பிங்க் அண்ட் க்ரீனில் இருக்குது. பிங்க்லேயே வந்து ரெண்டு ஷேட் பிங்க், க்ரீனில் வந்து ரெண்டு ஷேட் க்ரீன், ஒன்று லைட்டு ஒன்று டார்க்கு. ஸோ வந்து பிங்க்கில் லைட்டுக்கு வந்து லைட்டாக வந்து ஷேடிங் கொடுக்குறேன். அது எதுனா 5B பென்சில் வச்சு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு, ஆனால் அது டபுள் வேலை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுனால நான் என்ன பண்ணிட்டேன், 8B பென்சில் எடுத்து லைட் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ லைட் ஷேட் க்ரீனுக்கு வந்துட்டு ரெண்டு தடவை ஸ்க்ராட்ச் பண்ணி ரெண்டு தடவை ஸ்மச் பண்ணேன். ஆனால் டார்க்கராக இருக்கிற ஏரியாவுக்கு ரெண்டு தடவை ஸ்மச் பண்ணி ரெண்டு தடவை ஸ்க்ராட்ச் பண்ணி ஸ்மச் ஆனதும் இன்னொரு தடவை அது மேலேயே இன்னொரு வாட்டி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டேன். அது வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் தெரியல, கலர்டாவது ஐ மீன் கலர்டாகவே தெரிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் 5B பென்சில்லாம் போட்டு ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக 8B பென்சில் போயிட்டு ரெண்டு தடவை லைட்டுக்கு ரெண்டு தடவை டார்க்குக்கு, ஓகேவா, இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ செக்ஸ் சாரீ இந்த மாதிரி ஆச்சா. பாருங்கள், நான் வந்து 5B வச்சு பண்ணியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து 8B கொடுத்துட்டேன். ஸோ ஈவன் ஆகிடுச்சு. இப்போ வந்து சாரீ முடிச்சாச்சு, ப்ளவுஸ்க்கு வந்துட்டு கையில் இருந்த பென்சில் கிராஃபைட்டே எடுத்து அங்கே வந்துட்டு ஷேடிங் கொடுத்துட்டேன். ப்ளவுஸ் ஐ மீன் அது என்ன ஸ்லீவ்ஸோட பார்டருக்கு வந்து கொஞ்சமாக கொடுத்துட்டேன். இப்போ வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஃபோட்டோவில் அது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து நான் டார்க்காக பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கையில் இருந்ததை வந்து அப்படியே ஸ்மச் பண்ணி விட்டோம் இல்லையா ஃபேஸில், ஸோ வந்து ஹைலைட்டிங் போர்ஷனே இருந்தில்ல, எரேசர் வச்சு மூக்குக்கு மேலே எரேஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ நோஸ் பார்ட் மட்டும் ஹைலைட்டடாக காமிக்குது, ஸோ அது வந்து அழகாக இருக்குது பார்க்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.